வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்பா 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம பைக்குக்கு வந்து மிரர் வந்து வாங்கி மாட்டியிருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா உடஞ்சி போச்சு. மிரர் வாங்கி மாட்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம வந்து ரைடு போகும்போதே பார்த்திங்கன்னா அந்த மிரர் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து வந்தோம். மிரர் வந்து சுத்தமாக வந்து குவாலிட்டி இல்லைன்னு தான் சொல்லணும். எங்கே போய் உடஞ்சிருக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருவோம். ஸோ எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம், எப்படி வந்து மிரர் உடஞ்சிது, அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுன்றது வந்து டீட்டெயிலாக வீடியோவில் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம பைக்குக்கு வந்து மிரர் வந்து வாங்கி மாட்டியிருந்தோம். ஸோ அதோடய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்குள்ளே தான் ஆகுது, நம்ம வந்து பைக்கை எங்கேயுமே போடல, ஆக்சிடென்ட் பண்ணல. ஆனால் அந்த மிரர் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சு போச்சு. அது வந்து எப்படி உடஞ்சதுன்றதை வந்து நம்ம வந்து வீடு நடுவில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு பழைய மிரர் வந்து நம்ம வந்து வச்சுருந்தோம். ஸோ அது கூட வந்து இதை வச்சு ரீஸ்டோர் பண்ண போகிறோம். அது வந்து எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம மிரர் ஃபிட் பண்ண வீடியோ வந்து போட்டிருந்தோம், நீங்கள் இன்னும் பார்க்கலாம். மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குற மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து மிரர் வாங்கி மாற்றி ஒரு 10 நாளுக்குள்ளே தான் ஆகுது. ஸோ எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்ததில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து இருக்குது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடஞ்சி போன மிரர் வந்து வச்சுருக்கோம், நம்ம வந்து இதை வந்து தூக்கி போடல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு தேடி ஃபைனலாக இங்கே இருக்குதுன்னு வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த பழைய மிரர் வச்சு தான் நம்ம வந்து இந்த உடஞ்சி போனதை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பார் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, கம்பி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து எடுத்து நம்ம அந்த உடஞ்ச இது கூட வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ பழசாக இருந்தாலும் இதை வந்து நான் குப்பையில் போடாமல் வச்சது எனக்கு வந்து இன்றைக்கி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து இந்த பழைய உடஞ்சி போன மிரரை வந்து நம்ம வந்து கழட்டிடலாம். நான் ஸோ அந்த மிரர் ஃபிட் பண்ண வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், நான் வந்து உடஞ்சி போன மிரர் வந்து வச்சுருக்கேன். ஸோ காட்டுறேன்ட்டு, ஆனால் அதை வந்து வீடியோவில் வந்து காட்டுறது வந்து மறந்து போச்சு. ஸோ இந்த மிரர் வந்து நான் தூக்கி போடுறது வந்து இப்போ வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லாம் சொல்கிறது தான், அந்த ஒரு குப்பை வந்து இன்னொருத்துக்கு வந்து பயன்படுன்ற மாதிரி, அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த உடஞ்சி போன கண்ணாடி வேலை இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லைனா அது வந்து திருப்பி வந்து இன்னொரு கண்ணாடி வாங்குற மாதிரி இருக்கும், இல்லைனா அதை வந்து வெல்டிங் வைக்கிற மாதிரி இருக்கும். வெல்டிங் வச்சாலும் அந்தளவு பக்காவாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முனையிலே வந்து கட்டாக இருக்குது. ஸோ எப்படி வந்து கட்டாயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பைக் வந்து வெளில வந்து விட்டுருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பேஞ்சிருக்கு. ஸோ ஸ்டாண்டு கீழே அந்த மண்ணெலாம் அங்கே வந்து ஃபுல்லாக மண் தான். ஸோ மண்ணெலாம் கீழே வந்து போயிருக்கு. ஸோ அப்படியே வந்து பைக் வந்து சாஞ்சிருக்கு. ஸோ வண்டி விழக்கூட இல்லை, பைக் வந்து சாஞ்சு தான் கடந்திருக்கு. அந்த சாயிற இதுலேயே பார்த்திங்கன்னா அந்த இது வந்து 2 துண்டாகிட்டுருக்குது. இதில் இருக்க ஸ்க்ரூ மட்டும் கழட்டினாலே போதும், அப்படியே வந்து நம்ம வந்து தூக்கினா வந்து இது வந்து கழனி வந்துடும். இந்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து கழனி வந்துச்சு. ஸோ வண்டி சாயறக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது வந்து உடஞ்சிட்ருக்குது. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி போல் தான் வந்து படுத்தோம் நைட்டு வந்து. ஸோ காலையில் வந்து ஒரு 7 மணி போல் பக்கத்து வீட்டிலேருந்து எழுப்புறாங்க, இதுமாதிரி பைக் வந்து கீழே வந்து கிடக்குதுன்னு. அவங்க வந்து வண்டி வந்து தூக்கிட்டாங்க. ஸோ பார்த்தா மிரர் வந்து 2 துண்டாக கிடக்குது, என்னடா இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த உடஞ்ச மிரரில் இருக்க அதே மாதிரி அந்த 3 ஸ்க்ரூவும் கழட்டிட்டு இதை வந்து கொஞ்சம் எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதில் பார்த்திங்கன்னா மைனஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து திருப்பி வச்சு லைட்டாக அந்த பால் மாதிரி இருக்கும் அதில் வச்சு நிமித்துனிங்கன்னா வந்துடும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு யாருக்கா இது மாதிரி வந்து மிரரில் இது மாதிரி உடஞ்சிருந்தால், நீங்கள் வந்து உங்கள் கிட்ட இருக்க பழைய மிரர்ஸ் எதாவது இருந்தால் நீங்கள் வந்து இதுமாரி ஈஸியாக வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ மிரர் உடஞ்சால் நீங்கள் வந்து அந்த கண்ணாடியை கூட நீங்கள் நொறுக்கிட்டு அந்த இதை வந்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்போ தேவைப்பட்டால் இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இதாக இருக்குன்றதுக்காக தான் இதை வந்து வீடியோவை நான் வந்து பண்ணுறேன். ஸோ டிவிஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப புவராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏதோ கண்ணாடி வந்து உடஞ்சிருக்கு இதுமாதிரி ஒன்றுக்குன்னா பரவாயில்ல, ஆனால் ஸ்ட்ரைட்டாக அந்த ராடு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார் மாதிரி இருக்குது, அது வந்து கம்பி அதுவே வந்து கட்டாக இருக்குது. ஸோ உளுந்ததும் பார்த்திங்கன்னா மண்ணில் தான் உளுந்துருக்கு, ஆனால் இந்தளவுக்கு வந்து எப்படி கட்டாச்சு தெரில. ஸோ இப்போ வந்து இதை எடுக்கிறது தான் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மைனஸ் இருக்கும் அந்த ஸ்க்ரூ ட்ரைவ்லேயே பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் எடுக்கணும். ஸோ கையிலாம் எடுக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ மைனஸை பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து நீங்கள் வச்சு நிமித்துனிங்கன்னா வந்துடும். ஸோ கையில் வந்து எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப பால் மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து மைனஸை வச்சு தான் எடுக்க போகிறோம். ஸோ பார்த்தாலே தெரியும் சைடில் வந்து இந்த மைனஸை உள்ளே விட்டு லைட்டாக அப்படி நிமித்துனிங்கன்னா வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ அப்படியே வந்து எடுக்க வேண்டியதான், லைட்டாக நிமித்தினாலே போதும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமே படுத்தாலும் அந்த பார்த்தாலே தெரியும். நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து கட்டாக இருக்குன்றதை வந்து.
ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அந்த உடஞ்சி போன மிரர்லேருந்து கழட்டின பீஸு. ஸோ இதை வந்து அப்படியே வச்சு திருப்பி அந்த மூணு ஸ்க்ரூவையும் போட்டு டைட் பண்ண வேண்டியதான். ஸோ எனக்கு வந்து அந்த பழைய இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லைனா திருப்பி வந்து நான் சொல்கிறப்போ அந்த கண்ணாடி மாட்டின வீடியோவில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு மிரரை வாங்கினேன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மந்த் வந்து வெயிட் பண்ணி அந்த மிரர் வந்து வாங்கியிருக்கேன். ஏகப்பட்ட ஷோரூம் ஏறி இருக்கேன், ஏகப்பட்ட கடை ஏறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிரர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ திருப்பி வந்து அது உடஞ்சி போச்சுன்னு செம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா 1 மாதம் கழிச்சு வந்து நம்ம அந்த மிரரை வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் அதை வச்சுருந்தனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெனிஃபிட்னே சொல்லலாம். ஸோ அந்த உடஞ்ச மிரர்லேருந்து ஒரு பாதி துண்டும் இப்போ இந்த புது மிரர்லேருந்து ஒரு பாதியும் சேர்த்து இப்போ வந்து நான் வந்து மிரரை வந்து புதுசாக ஆக்கிட்டேன். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு பொருளையும் நீங்கள் வந்து தூக்கி போடாதீங்க. ஸோ இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வந்து அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பழசு இல்லை அது வந்து ஏதோ உடஞ்சிருக்குன்னு தூக்கி போடாதீங்க. உங்களுக்கு வந்து என்றைக்கா இருந்தாலும் அந்த பழைய பொருள் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகும். அன்றைக்கி வந்து நம்ம வந்து யோசிப்போம், ஐயோ வச்சுருக்கலாமோன்ட்டு. ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இதுமாதிரி பண்ணிடலாம். உங்கள் கிட்டே இது மாதிரி ஏதாவது ஒரு மிரர் வந்து உடஞ்சிருந்தால் ஏற்கனவே ஏதாவது பழைய மிரர் இருந்தால் இதுமாதிரி நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரூ தான், அதை வந்து டைட் பண்ணிட்டு வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட் போன வீடியோலாம் வந்து வரும். ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே தேவைப்படுது. ஸோ முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல், கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சா இனி மேலும் மேலும் எவ்வளோ ரைடு போகலான்ற பிளான் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த ரைடுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் தெரிவிக்கிறேன்னு பொறுத்து தான் அடுத்தடுத்த ரைடை பற்றி இருக்குது. ஸோ நீங்களும் எதாவது ஐடியா கொடுங்க, எங்கெல்லாம் ரைடு போகலான்ற மாதிரி ஐடியாலாம் கொடுங்க. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற ஐடியா வச்சு நம்ம வந்து நிறைய ரைடு வந்து பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே வந்து அந்த ரப்பரை போட்டு மூட்டோன்னா வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து இந்த உடஞ்சி போனதை வந்து கழட்டிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணது வந்து ஃபிட் பண்ண வேண்டியதான். ஏன்னால் நம்பவே முடியலங்க, அது வந்து ஃபுல்லாக ஒரு பார் மாதிரி இருக்குது, எந்த ஒரு வெல்டிங்கு எதுவுமே இருந்த மாதிரி இல்லை. ஆனால் எப்படி வந்து கட் ஆயிடுச்சுன்னு தெரில. ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் எந்த எப்படி வந்து உடஞ்சுன்னு தெரில. ஸோ நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு பக்கத்தில் வந்து அந்தளவு வந்து உடஞ்சிருக்கு. இதுக்கும் மண் தரையில் தான் வந்து சாஞ்சிருக்கு, விலை கூட இல்லை, அப்படி பொறுமையாக தான் சாஞ்சு இருந்திருக்கு. பக்கத்து வீட்டில் வந்து சொன்னாங்க இது மாதிரி வந்து மண் போச்சு பக்கத்தில் வந்து சாஞ்சிருக்கு, நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோன்ட்டு. ஸோ என்ன பண்ணுறது, அது வந்து குவாலிட்டியில் தப்பு இருக்குதா இல்லை விழுந்ததில் வந்து அப்படியே ஏதாவது ஃபோர்ஸ் அமுங்கி இதாகிடுச்சா என்னன்னு தெரில. பட்டு நாங்கள் வரும்போது வண்டிலாம் தூக்கி வச்சுருந்தாங்க. ஸோ வண்டிக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அடி எதுவுமே கிடையாது, மண்ணில் தான் வந்து சரிஞ்சிருந்தது. அது மாதிரி இது போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து போடுங்க, இல்லைனா அதில் இருக்க த்ரெட்டு வந்து போயிடும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வந்து போடுங்க, மேலே வந்து நல்லா வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஆனால் கொஞ்சம் சுத்தமாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக போடணும், அப்போ தான் பார்த்திங்கன்னா அதில் இருக்க த்ரெட்டு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ராங் த்ரெட் போட்டிங்கன்னா கீழே இருக்க த்ரெட்டு வந்து போயிடும். ஸோ போடும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது இப்போ டைட் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான வேலை தான். இந்த வீடியோ வந்து எதாவது இன்ஃபர்மேஷனாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன கருத்துக்காக தான். பழசை வந்து நீங்கள் எதுவும் குப்பையில் போடக்கூடாது, இது மாதிரி சேகரித்து வச்சா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து தேவைப்படுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதாவது பைக்கை பற்றி டவுட்டு இல்லைனா வேறு ரைடை பற்றி எதாவது டவுட்டு, இந்த ரைடில் போகும்போது நம்ம பைக்கை பற்றி வேறு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமக்கில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து மறக்காமக்கில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஸோ பார்த்தாலே தெரியும் ஃபைனலாக வந்து நம்மளுக்கு வந்து மிரர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த உடஞ்ச மிரர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம், பக்காவாக ஆயிடுச்சு. ஸோ பார்த்தாலே தெரியும் ரொம்பவே சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே வச்சுருந்த அந்த உடஞ்ச பீஸு. ஸோ அடுத்து நான் வந்து அந்த பார் வந்து காட்டுறேன் எப்படி வந்து இருக்குன்னு பாருங்கள். இது வந்து அந்த ராடு. ஸோ எந்த ஒரு வெல்டிங்குமே எனக்கு தெரிஞ்சு இருந்த மாதிரி தெரில, பார்த்தாலே தெரியும் இது வந்து ஒரு பார் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு பால் மாதிரி வந்து இருக்குது, இது வந்து அதில் இருந்தால் ஜாயிண்டாக இருந்த அந்த பால். ஆனால் இதில் எந்த ஒரு வெல்டிங்குமே இருந்த மாதிரி தெரில, ஆனால் இது வந்து எப்படி உடஞ்சதுன்னு தெரில. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி வேறு எந்த டவுட்லாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.